ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மகளை உரிமை தொகை ரூபாய் ரூபாயிரம் குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஒரு புதிய அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போறது முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தலைக்கு ரூபாய் ஆயிரம் குறித்து தற்போது சட்டமன்றத்தில் வெளியான ஒரு மிக முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேர்தல் நடைமுறைகள் வந்து விதி விதிகளில் வந்து நடைமுறையில் இருந்ததால் வந்து அதை புதிதாக தேர்வு செய்யப்படக்கூடிய மகளிர் உரிமை தொகை மேலும் புதியதாக விண்ணப்பம் செய்த ரேஷன் அட்டைகள் வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தேர்தல் முடிவுக்கு வந்த பின்பு எல்லாமே தலைவர்கள் வந்து அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் மகளிர் உரிமை தொகை திட்டமானது மீண்டும் வந்து மறுபரிசீலனை செய்யப்பட்டுள்ளது அதாவது தகுதியான பெண்களுக்கும் புதியதாக ரேஷன் கார்டுகள் விண்ணப்பம் செய்த பெண்களுக்கும் ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு அதில் தகுதி இருந்தால் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்க வந்து தமிழக அரசு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் தற்போது லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பெண்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக சட்டமன்றத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் அதாவது சிறப்பு ஸ்கீம் திட்டத்தின் கீழ் வந்து இந்த தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்கார் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க இதுவரையில் வந்து தகுதி இருந்தும் உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் வந்து நீங்க விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா புதிதாக திருமணமானவர்களும் வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்காக நீங்கள் வந்து புதிதாக ரேஷன் கார்டுகளை வந்து விண்ணப்பம் செய்து அதில் வந்து நீங்கள் ஃபார்மை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதியின் அடிப்படையிலும் கள ஆய்வின் மேற்படிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தகுதி இருந்தால் கண்டிப்பாக ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சட்டமன்றத்தில் வந்து தற்போது வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது ஸோ இனிமேல் வந்து நீங்கள் திருமணம் ஆனவர்களாகட்டும் இனி ஆகக்கூடியவர்களாக வந்து நீங்கள் ஏழையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்